வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் பீர்க்கங்காய் கடலைப்பருப்பு பொரியல் பண்ண போகிறோம். பீர்க்கங்காயை பிளைனாக பொரியல் பண்ணுறத விட இந்த மாதிரி கடலைப்பருப்பு சேர்த்து பண்ணுற பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பொரியலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 400 கிராம் பீர்க்கங்காயை கழுவிட்டு தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். பீர்க்கங்காயை கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது வதங்கும் போது சைஸ் கொஞ்சம் சுருங்கும். 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பை கழுவிட்டு 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இப்போ கடலைப்பருப்பை வேக வச்சிடலாம். ஊற வச்ச கடலைப்பருப்பை இந்த கடாயில் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் தண்ணி தாராளமாக வேகிற அளவுக்கு சேர்த்துக்கணும். இந்த கடலைப்பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். நான் இன்னைக்கு ஓப்பன்லேயே வேக வைக்கிறேன். 1 மணி நேரம் ஊற வச்சதுனால வேகமாகவே வெந்துடும். நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் ஊற வச்சிங்கன்னா குக்கரில் போட்டு 1 விசில் வேக வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஊற வைக்கலைன்னா குக்கரில் சேர்த்து 4 to 5 விசில் வேக வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த மாதிரி எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா மசியணும். இந்த பருப்பில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் சூடாயிடுச்சு, அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, உளுந்தோட கலரும் மாறிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துடலாம். 2 டேபிள்ஸ்பூன் பொடியாக கட் பண்ண வெங்காயம், 4 கீரண பச்சை மிளகாய். சேர்க்கனால லைட் ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால பச்சை மிளகாய் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கணும். லைட்டாக இதை வதக்கி விட்டுட்டு 2 பீஸ் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கங்க. லைட்டாக வதக்கி விட்டால் போதும், அதுக்கப்புறமா பீர்க்கங்காயோடு சேர்ந்து நல்லா வதங்கிடும். பெருங்காய பவுடர் சேர்க்கறதுனால நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கு பதில் நீங்கள் 2-3 பூண்டை இடித்து கூட சேர்த்துக்கங்க. கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காயை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். எல்லா காயும் இந்த எண்ணெயில் நல்லா வதங்குற மாதிரி இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டுக்கங்க. பீர்க்கங்காய் வதங்கி வரும்போது சுருங்கி வந்துடும். நம்ம வந்து இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. பீர்க்கங்காயில் உள்ள நீர் சத்துலேயே வந்து பீர்க்கங்காய் வெந்துடும். இப்போ பீர்க்கங்காய் அதிகமான அளவு தெரியும், வதங்கி வந்துருச்சுன்னா கொஞ்சம் குறைஞ்சிரும். இதுக்கு வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், பீர்க்கங்காயில் உள்ள நீர் சத்துலேயே வெந்துடும். இன்னொன்று வந்து நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். மூடியில் விழுகிற ஆவிலேயுமே வெந்துடும். இந்த பீர்க்கங்காய் பாதி அளவுக்கு வேகட்டும், இடையில மட்டும் திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. பீர்க்கங்காய் சாஃப்டான காய்ங்கிறதுனால உங்களுக்கு வேகமாகவே வெந்துடும். பீர்க்கங்காய் இப்போ வந்து பாதி அளவுக்கு வெந்திருக்கு. பாருங்க, நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கலை. எவ்வளோ தண்ணி இருக்கும் பாருங்க, பீர்க்கங்காயில் உள்ள நீர்த்தத்திலேயே இந்த அளவுக்கு வந்து தண்ணி வெளியில் வந்திருக்கு. இனி வந்து மூடி போட வேண்டாம். ஓப்பன்லேயே இந்த தண்ணியும் வற்றுற அளவுக்கும் பீர்க்கங்காய் நல்லா இன்னும் சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் இருக்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கடலைப்பருப்பும் சேர்க்க போகிறோம், அதை கணக்கு பண்ணி சேர்த்துக்கணும். இது வந்து சாஃப்டான காய்ங்கிறதுனால உப்பு ரொம்ப இழுக்காது. நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெந்து வரட்டும் காய். இப்போ பீர்க்கங்காய் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இது கூட வேக வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம பொரியல் சூடாக இருக்கும்போதே சீரகம் சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விட்டாச்சு. பீர்க்கங்காவை பிளைனாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி வேக வச்ச கடலைப்பருப்பு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் ரசம், காரக்குழம்பு, எந்த குழம்புக்கு நாளும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். கடைசியாக அதில் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக கொத்தமல்லி தடவை தூவிட்டோம்னா இன்னும் நல்லா சூப்பராக வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டுடலாம். சுவையான பீர்க்கங்காய் கடலைப்பருப்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சு.
இந்த பீர்க்கங்காய் பொரியலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.